அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, தீர்க்க முடியாத சில லைஃப்பில் சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும், அதுக்கெல்லாம் எந்த பரிகார பூஜைகள் பண்ணி பிரயோஜனம் இருக்காது. ஸோ அவர்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய, பௌர்ணமி என்று இந்த கோவில்களுக்கு சென்று வழிபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை குவிக்க முடியும். ஸோ அதை பற்றின தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய மார்ச் 1ஆம் தேதி திருவண்ணாமலையில் குபேரன் செல்ல விஷயங்களை சார்பாகவும், குபேரன் டெவின் சென்டர் சார்பாக நடத்தக்கூடிய மகாமிருத்யுஞ்சய நோமோச்சன காயத்ரி ஹோமம், அதாவது கடனை தீர்க்கக்கூடிய மகாமிருத்யுஞ்சய காயத்ரி ஹோமம் 1008, எவல் பில்லி சூன்யம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிவர்த்தி செய்வதற்குண்டான சுதர்சன ஹோமமும், புத்திரபாக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீக்குவதற்குண்டான சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமமும் நடைபெற இருக்கின்றது. அன்பர்கள் தவறாமல் கலந்து கொண்டு உங்களால் முடிந்த பொருட்களை ஹோமத்திற்கு நீங்கள் கொடுத்து உதவி செய்யலாம், நீங்கள் கலந்தவும் கொள்ளலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, பௌர்ணமியில் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் நிறையா இருக்கும் பொழுது மனத்தெளிவு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பௌர்ணமியில் வந்து சில பூமியினுடைய, அதாவது சந்திரனுடைய கதிர்வீழ்ச்சிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, சுவர்ணமலை இந்த கோவிலுக்கு அருகே உள்ள குருமலையில் பல அரிய மூலிகை செடிகள் வந்து இன்றைக்கி இருக்குது. கிரிவலம் வரும் பொழுது இம்மலையிலேருந்து மூலிகை காற்று பக்தர்களுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக்குவதாக சொல்லப்படுகிறது. அப்போது திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அந்த மலையை வந்து பார்த்திங்கன்னா பல மூலிகைகளை உள்ளடக்கியது. அதனால தான் சித்திரப்பிடமாகவும் அந்த திருவண்ணாமலை விளங்குகின்றது. ஆற்காடு அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, காரை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சமயம் வந்து கௌதம மகரிஷி வந்து தன் மனசாந்திக்காக ஒரு லிங்க பிரதிஷ்டை வந்து பண்ணுறார். இந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதற்காக கங்கையை அங்கு வரும்படி செய்கின்றார். இந்த நதியே நாளடையில் கௌதமி அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது. மகரிஷி கௌதமர் என்ன பண்ணுறாரு, பூஜித்த சிவலிங்கத்திற்கு வந்து கௌதமேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறார். அதே மாதிரி இங்கே எழுந்தருளி உள்ள அம்பகால் அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா கிருபாம்பிகை அப்படின்னு சொல்ல ஒரு பேரோடு அழைக்கப்படுகின்றது. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இறைவனும் இறைவியும் தரிசிக்கும் விதமாக அமைப்பு இருக்குது. கௌதம மகரிஷி அமர்ந்த நிலையில் ஆழ்ந்த தவத்தில் இருக்கார். இவருடைய தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவன் வந்து ஒரு பௌர்ணமி நாளில் கௌதம முனிவருக்கு காட்சி கொடுக்கின்றார். இன்னொரு பௌர்ணமி அன்றும் மாலையில் மகேஸ்வரனுக்கு 7 வகையான அபிஷேகம் செய்கின்றார்கள். இங்கே பௌர்ணமி நாளில் கௌதமேஸ்வரை தரிசனம் செய்தால் உடல் பிணி மனப்பிணி நீங்கும். ஸோ அதை நீங்கள் வழிபடலாம். எங்கே இருக்குன்னா, ஆற்காடு பக்கத்தில் இருக்கக்கூடிய காரை அப்படிங்கிற இடத்துல இருக்குது. சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த சிங்கப்பெருமாள் கோவிலில் வந்து எழுந்தருளி வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டபடி சங்கு சக்கரத்துடன் வலது கரம் அபயகரத்துடன் இடது கையை தொடை மீது வைத்தபடி காட்சி தரக்கூடிய பாடலாத்திரி நரசிம்மர் ஒருத்தர் இருக்கார். அதாவது ஜபாலி மகரிஷிக்கு தனக்கு மகாவிஷ்ணு நரசிம்மர் வந்து நரசிம்மர் வடிவில் காட்சி தர வேண்டும் என்று தவமிட்டுகின்றார். இவரது தவத்தில் மகிழ்ந்த நரசிம்மர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பிரதோஷ வேளையில் ஜபாலி மகரிஷிக்கு காட்சி கொடுத்ததுனால பிரதோஷ நேரத்தில் சிவாலயங்களை போன்று நரசிம்மருக்கு திருமஞ்சனம் வந்து நடக்கின்றது. எப்படி பிரதோஷ காலத்தில் சிவனுக்கு நடக்குதோ அதேமாதிரி இங்கே வந்து இவருக்கு திருமஞ்சனம் நடக்குது. அதாவது பாடலம் அப்படிங்கிற சொல்லுக்கு சிவப்பு அப்படிங்கிற ஒரு, அதாவது இன்னும் உங்களுக்கு பெருமை சொல்லணும் அப்படின்னா இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பாடலம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வந்து சிகப்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அத்ரி என்பதற்கு மலை அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. அப்போ மூலவர் எழுந்தூரில் உள்ள சிறிய குன்றை வந்து பார்த்திங்கன்னா, பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்தால் கடன் வாங்க வேண்டிய நிலை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. செவ்வாய் தோஷம் விலகுது, திருமணத்தடை நீங்கி அதாவது நல்ல வரன் அமையும். சுவாதி மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் ஜாதகத்தில் ராகு தோஷம் உள்ளவர்களும் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் பௌர்ணமி நாளில் பாடலாத்திரி நரசிம்மர், அதாவது பாடலாத்திரி மலையை கிரிவலம் வந்தால் நன்மை ஏற்படும் என்று பிரம்மாண்ட புராணம் குறிப்பிடப்படுகின்றது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி குடந்தையிலிருந்து திருவையாறு சாலையில் காவிரி ஆற்றிலிருந்த தண்ணீர் மதகின் வழியாக பாய்ந்தோடக்கூடிய உள்ளிக்கடை என்ற ஊருக்கருகில் உள்ள வட குரங்காடுதுறை அப்படிங்கிற ஊர் இருக்குது. இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எழுந்தரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தயாநிதீஸ்வரர்னு ஒருத்தர் ஒரு சிவன் இருக்கார். அம்மன் வந்து பார்த்திங்கன்னா ஜடாமகுட நாயகி. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இங்குள்ள அம்மனுக்கு வந்து 9 மஞ்சளை வந்து மாலையாக தொடுத்து வழிபட்டு வந்தால் பாவங்களும் பிரச்சனைகளும் நீங்குவதாக ஐதீகம் இருக்குது. பின் இந்த மலையில் இருக்கக்கூடிய மஞ்சளை எடுத்து
சாரி இந்த மாலையில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சளை எடுத்து தினமும் நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். அப்போ குழந்தை பிரச்சனை இருக்கிறவங்க குழந்தையிலிருந்து திருவையாறு சாலையில் காவிரி ஆற்றிலிருந்து விட்டு இருக்கக்கூடிய அந்த வடகுரங்காடுதுறை அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அங்கே மஞ்சள் கொடுப்பாங்க. அதாவது வடகுரங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர். அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய குன்றின் மீது அமைந்திருக்கக்கூடிய ஞானமரலம் சுவர்ணமலை கதிர்வேல் முருகன் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுகின்றது. இவ்வாலயத்தில் கருவேறையில் வந்து பார்த்திங்கன்னா செம்பினால் ஆன வேல் வந்து மூலவராக காட்சியளிக்கின்றார். இத்தலம் கண்டி கதிர்மாமம், கண்டி கதிர்காமம், அதாவது அந்த கோவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பிடி மண்ணை வைத்து நிர்மாணிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. பௌர்ணமி அன்று இம்மலையை வந்து ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் வருகின்றார்கள். சுவர்ணமலை கோவில் அருகே உள்ள குருமலையில் பல அரிய வகை மூலிகை செடிகள் இருக்குது. கிரிவலம் வரும் பொழுது இம்மலையிலிருந்து மூலிகை காற்று பக்தர்களுடைய உடலை காத்து பிணிகளை நீக்குவதாக இதையும் இருக்குது. ஸோ இந்த தலத்திலெல்லாம் போய் வழிபட்டு வருபவர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். முக்கியமாக பாடலாத்திரி நரசிம்மரை வழிபட்டு வாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வது உறுதி. நற்பவி நற்பவி, நல்லதே அடக்கட்டும்.